வணக்கம். நாளையோடு 5 வருஷம் ஆயிடுச்சுங்க ஜிஎஸ்டி வந்து, 5 இயர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. அந்த காலத்தில் அதை கொண்டாடுறதுக்கு நம்ம நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு வசூல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. இந்த வசூல் வேட்டையை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். ஜிஎஸ்டி கவுன்சில் 2 நாள் மீட்டிங் முடிஞ்சு, நேற்று மீட்டிங் முடிஞ்சுது. இந்த மீட்டிங்கில் பல முக்கிய முடிவுகள் எடுத்திருக்காங்க. காம்பன்சேஷன் செஸ்ஸு ரொம்ப நாளைக்கு தேருமா தேராதாங்கிறத பற்றி டிசைட் பண்ண போகிறாங்க. இன்னும் அது தெரியல. அந்த வசூல் வேட்டை கண்டினியூ ஆனாலும் ஆகலாம். மாநிலங்கள்லாம் எங்களுக்கு வந்த வருவாய் போகாது, எங்களுக்கு இன்னும் வருவாய் வேணுங்கிறத டிமாண்ட் பண்ணுறத சாக்கா சொல்லி அம்மையார் பல வசூல் வேட்டையில் இறங்கியிருக்கிறாங்க. அந்த வசூல் வேட்டை என்னலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1, ஹாஸ்பிட்டலில் படுத்தா இத்தனை நாள் நம்மளுக்கு டேக்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ புதுசு, ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்து அந்த ரூம் 5000 ரூபாய்க்கு இருந்தால் உங்களுக்கு 5% வரி. ஹாஸ்பிட்டல் நம்ம உயிர் காப்பாற்றுக்காக போகிறது, அது கூட 5% வரிங்க. சரி, பணக்காரன் ஹாஸ்பிட்டலில் ரூம் படுத்தான், 5000 ரூபா வாங்கிட்டான், அவன் சர்வீஸ் டேக்ஸ் கட்டினான் பரவாயில்ல. இந்த ICU அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்டென்சிவ் கேர் யூனிட். அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் 5000 ரூபாய்க்கு கம்மியாக கிடையாதுங்க சிட்டியில். ஸோ ICUல யார் அட்மிட் பண்ணுவாங்க? எனக்கு உயிர் போகிறது, எனக்கு வென்டிலேட்டர் வைக்கணும், இது மாதிரி இடம் ஆளு தான் அங்கே போய் படுப்பாங்க. இப்போ வென்டிலேட்டரில் யார் போய் படுத்து ICUல படுத்திருந்தாலும் ஒரு நாளைக்கு 5% வரி கட்டணும். அதான் என் உயிர் காப்பாற்றுவோமா, உயிருக்கு பயந்து நான் போய் ICUல படுத்துட்டு இருக்கும்போது கூட நான் வரி வேட்டையில் வசூல் வேட்டைக்கு பணம் கட்டி ஆனோம். 10000 ரூபா நான் வரினா 500 ரூபா நான் கட்டி ஆனோம். 1. 2, இத்தனை நாள் வந்து அன்பிராண்டட் அரிசி, அன்பிராண்டட் கோதுமை, அன்பிராண்டட் பல்சஸ், அன்பிராண்டட் சேமியா, அன்பிராண்டட் பால், தயிர், பன்னீர், இதுக்கெல்லாம் வரி கிடையாமல் இருந்தது. இப்போ அம்மையார் என்ன சொல்லிட்டாங்க, இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டா போங்க, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த 5% வரி. அதாவது அரிசியை நீங்கள் ஒரு கவரில் வாங்கி பேக்கிங்கில் வாங்கினாலே 5% டேக்ஸ். ஒரு பிராண்ட் இல்லாத தயிரை கூட நீங்கள் ஒரு கப்பில் போட்டு வாங்கினீங்கன்னா 5% வரி. பால் வாங்கி அது பேக்கெட்டில் இருந்தால் 5% வரி. டெட்ரா பேக் தான் 18% வரி. அப்புறம் இப்போ இந்த எழுதும் பேனா இருக்கு இல்லைங்களா, ரைட்டிங் இங்க், ஒரு காலத்தில் நம்ம இங்கை வச்சு எழுதுவோமே, அந்த இங்குக்கு 18% வரி. எங்கெல்லாம் வரி மிஸ் ஆயிருக்கோ அந்த இடத்துலலாம் எடுத்து வரியை போட்டிருக்காங்க. இப்போ கிரைண்டர் இண்டஸ்ட்ரி ரொம்ப கட்டத்தில் இருந்தாங்க, 5% வரியில் இருந்தாங்க. இப்போ கிரைண்டருக்கு 18% வரி, எல்இடி லைட்டுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரியை ஏற்றியிருக்காங்க. 5லேருந்து 12க்கு போயிருக்கு, 12 இருக்கிறதெல்லாம் 28க்கு போயிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா ரெவன்யூ பற்றாக்குறை அப்படின்னு அரசாங்கம் சொல்கிறது. ரெவன்யூ பற்றாக்குறைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆல்ரெடி பெட்ரோல் டீசல் விலையிலலாம் யூசூரியஸ் டேக்ஸுன்னு பயங்கரமாக வரி போட்டு வசூல் வேட்டை பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸ் மறுமுக வரியை குறைச்சி டைரக்ட் டேக்ஸை ஏற்றணும். டைரக்ட் டேக்ஸை கம்மி பண்ணதை கம்மியாகவே வச்சுருக்கிறீங்க, அதை ஏற்றலை. உங்களுக்கு பணம் இல்லைன்னா பணக்காரன்ட்டேன் தான் வாங்கணும். கரோனா காலத்தில் பணக்காரன் தான் மேக்ஸிமம் சம்பாதிச்சிருக்காங்கிறது உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும். பணக்காரன் மேலே வரியை ஏற்றாமல் சாமானியன் மேலே வரி ஏற்றுறது ரொம்ப தவறு. இந்த ஜிஎஸ்டிங்கிறது சாமானியனுக்கு வரி, எல்லா விலைவாசியும் ஏறும். ஆல்ரெடி 13 மாதமாக ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 10%க்கு மேலே இருக்குது, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 7%க்கு மேலே இருக்குது, 8% கிட்ட வந்திருக்கு. எல்லாமே விலைவாசி இப்படி ஏறிச்சுன்னா எப்படி சாமானியன் தப்பிப்பான்? இதுக்கு யார் பதில் சொல்கிறதுங்கிறத பற்றி பேச்சே கிடையாது. சரி, இன்றைக்கி இப்படியெல்லாம் பண்ணிட்டோமே, அப்போ கார்ப்பரேட்டுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்ல அவங்க. அதனால் 2 பெரிய கார்ப்பரேட்டு தான், ஒன்று ஜாம்நகரில் வச்சுருக்கிற பெரிய ரிஃபைனரி வச்ச கம்பெனி, மும்பை இந்தியன்ஸோட ஓனரும் வேதாந்தான்ங்கிற கம்பெனியும் தான் எண்ணெய்கிணறு வச்சுருக்காங்க இந்தியாவில். இத்தனை நாள் என்ன ரூல் இருந்ததுன்னா, இந்த ப்ரைவேட் கம்பெனி எண்ணெய்கிணறு எண்ணெயை எடுத்தாலும் கார்மெண்ட் சொல்கிற ரேட்டில் தான் கார்மெண்ட் கம்பெனிக்கு விற்கணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த 2 கம்பெனியும் எண்ணெய்கிணறுலேருந்து எடுத்து என்ன ரேட்டுக்கு வேணால் எங்கே வேணால் எண்ணெயை விற்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதனால் அவங்களுக்கு லாபம் ஜாஸ்தி. இன்றைக்கி $80-$70 எண்ணெயை கார்மெண்ட் ரிஃபைனரிக்கு விற்றுருந்தவங்க இனிமேல் $130 கூட விற்கலாங்கிறது தான் இந்த அம்மையாரோட இந்த தீர்ப்பு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெளிவாக புரியுதுன்னா, இந்த அரசாங்கம்
ஏழைங்களுக்கு இல்லை, நடுத்தர வர்க்கத்துக்கு விலைவாசி ஏறுறதை பற்றி கவலை இல்லை, வசூல் வேட்டையில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த வசூல் வேட்டையை மட்டும் விட்டுருங்க. பியூஷ் கோயல் ஒரு காமெடி சீன் போட்டிருக்கிறாரு. பிரதமர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்தில் இந்தியா வந்து $5 trillion எக்கானமி ஆகிடும்னாரு. நம்ம ஒரு காங்கிரஸ் ஸ்போக்ஸ்மேன் வந்து 1 trillionல எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு கேட்டபோது பிஜேபி ஆளுக்கு தெரியல. இன்னைக்கு பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்கிறாரு, கூடிய சீக்கிரத்தில் நம்ம 30 trillion எக்கானமி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஒன்றும் 5 trillionே வரல, $2.87 trillion தான் இருக்குது. எப்படி கூடிய சீக்கிரத்தில் $30 trillion ஆகும்னு உடனே அந்த எக்கனாமிஸ்ட்லாம் கணக்கு போட்டாங்க. இந்தியா இதே மாதிரி 6.5% குரோ ஆச்சுன்னா, இல்லாட்டா கடைசி 5 வருஷத்தில் குரோ ஆன பேஸில் குரோ ஆச்சுன்னா, எப்போ இந்தியா $30 trillion எக்கானமி ஆகும்னு 2065 தான் அது வருது. இந்த நம்பர் போட்டோம், 2050 வரணும்னா நம்பர் நம்ம 9% க்ரோ பண்ணணும். மன்மோகன் சிங் ஆட்சியில் 2 வருஷம் தான் 9% கண்டினியூஸாக நம்ம க்ரோ பண்ணியிருக்கோம். சார் நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? இந்த கூடிய சீக்கிரங்கிறது எப்போ 30 trillion? 2065 கூடிய சீக்கிரமா? இந்த பார்க்குறவங்களில் 1/4 பேர் இருக்கவே மாட்டோம். அடுத்தது, திருப்பூர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, திருப்பூர் மாதிரி ஒரு நல்ல இடம் இல்லை, திருப்பூரில் செல்ல செழிப்பாக இருக்குது, திருப்பூரில் மக்கள் கஷ்டமே படலை அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் என்ன சொல்கிறார், நாங்கள் 75 திருப்பூரை இந்தியா ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுவோங்கிறார். ஐயா பியூஷ் கோயல், திருப்பூரில் பஞ்ச விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, யான் விலை ஜாஸ்தியாக இருக்குது, லேபர் இல்லை, ஐஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இல்லை, இதெல்லாம் நீங்கள் கமிட் பண்ணியிருக்கிறீங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் மக்கள் அங்கே கட்டப்பட்டுருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, காட்டன் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணலாம். காட்டனை வெளிநாட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. சைனாக்காரன் வந்து இந்தியாவில் காட்டன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் பாஸ் பண்ணலாம். எப்படி ஸ்டீல் இங்கேன்னு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் போட்டீங்கல்ல, அது மாதிரி இப்போ கோதுமை இப்போ வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு எக்ஸ்போர்ட் பேன் பண்ணுறீங்கல்ல, அது மாதிரி காட்டன் எக்ஸ்போர்ட் பேன் பண்ணாலே திருப்பூர் பிழைச்சிக்குங்க. முதல்ல மற்ற மன்மோகன் சிங் மாதிரி ஆட்கள் உருவாக்கின ஊரை காப்பாற்றுங்க, அந்த எக்கானமியை காப்பாற்றுங்க. இங்கே என்ன நடக்கிறதுனே தெரியாமல் 75 திருப்பூர் கிரியேட் பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே, எந்த நிலவையில் இருக்கிறீங்க, என்ன பார்க்குறீங்க, என்ன நியாயம்? திருப்பூரை சம்மந்தப்பட்டவங்க யாரை நீங்கள் கேட்டாலும் திருப்பூரில் உன்ன நிலைமையில என்ன இருக்குன்னு, நம்ம இஷ்டத்துக்கு ஒரு 30 trillion 40 trillion, ஏன் 30, 40, 100 trillion ஏதாவது ஒரு நம்பர் சொல்லிடணும். அது எவ்வளோ சைஃபர் இருக்குன்னே ஆளும் கட்சிக்கு தெரியாது, இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியாக ஒரு வேடிக்கையான இது, இன்றைக்கி அந்த வீடியோவில் அம்மையார் சொல்கிறாங்க, ஹார்ஸ் ட்ரேடிங் கூட டேக்ஸ் போடுவோம்னு. ஹார்ஸ் ட்ரேடிங்னா குதிரை பேரத்தில் கூட டேக்ஸ் பண்ணுவோம். இப்போது ஆங்கிலத்தில் ப்ரெஸ்ஸில் பேசும்போது இந்த எம்எல்ஏ வாங்கி விற்கிறத கூட ஹார்ஸ் ட்ரேடிங் தான் சொல்லுவாங்க. இந்த வீடியோ நானும் ட்வீட்டில் போட்டிருக்கிறேன், இந்த சேனலில் தமிழாக்கம் பண்ணி போட்டிருக்கேன். ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க டேக்ஸ்னா, இப்போ ஏக்நாத் சிண்டேவை நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்கீங்களே எம்ஐஆர், அவங்க எவ்வளோ 50 MLA குதிரை பேரம் பேசினாரு, எவ்வளோ வரி கட்டினீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். நன்றி, வணக்கம்.